மனிதர்களோட தேவைதான் இருக்கிறதுலயே ரொம்ப அரிதான் இது. ஏன்னா அதுலதான் வந்து ரியலைசேஷனே பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சஞ்சன கர்மால வந்து பாவம் நிறைய இருந்தா அது மிருக விலங்குகளாகவும் மற்ற உயிரினங்களாகவும், புண்ணியம் நிறைய இருந்தா தேவர்களாகவும், மிஷ்ரமா இருந்தா மனிதர்களாகவும் பிறப்பு. ஆனா மனிதர்களுக்குள்ள ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க வாழ வாழ்க்கை காலத்திலேயே அவங்களால வந்து தான் யாருன்னு உணர முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா மனிதர்கள் உண்மையிலேயே சாபம் பெற்ற மாதிரி தெரியுது. ஏன்னா மற்றெல்லாம் ஆன்மாவோட வெளிப்பாடா இயல்பா இயற்கையாவே தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி, மனிதனுக்கு இந்த மனசுன்னு ஒன்று கொடுத்து பகுத்தறிவுன்னு ஒன்று கொடுத்ததுனாலேயே ரொம்ப சிக்கல்ல மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அதாவது இப்போ இந்த பிராரப்த கர்மாங்கிறதெல்லாம் கழிக்கிறதுக்காக அது வந்து என்னங்கன்னா, இப்போ இருக்கிற கர்மாவை கழிச்சிட்டு போகிற ஒரு அம்சம் அது. இப்போ மிருகங்களாக பிறக்கிறது அல்லது வேற ஜீவன்களாக பிறக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் இருக்கிறது அப்படியே கழிச்சிட்டு போகிறது தான், புதுசாக அவங்க எதுவும் கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த முக்தி அடைகிறவங்க வந்து தேவர்களாக இருந்தாலும் கூட மனசனாக பிறந்தால் தான் முக்தி அடைய முடியும்னு கூட ஒன்று சொல்லுவாங்க. முக்தி அடைகிறதுங்கிறது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், அது கர்மாவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாத்திலையுமே இருந்து விடுதலை ஆகிடுறீங்க. அப்போ மனோரீதியாக நீங்கள் விடுதலை ஆகணும்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இப்போ இந்த மனதினுடைய கட்டுகள் வந்து உடையணும்னு சொல்லி சொன்னால், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக தான் மனதினுடைய அந்த கிரிப் வந்து உடையும். அந்த கிரிப் உடையும் பொழுது என்னென்னு சொன்னால் நீங்கள் எல்லாத்தையும் பியாண்ட் எல்லாத்துக்கும் போயிடுறீங்க. அப்போ அந்த லிபரேஷன் முக்திங்கிறது வந்து இது மனிதனுக்கு மட்டும்தான் சாத்தியம். அதனால் மனிதனுடைய பிறப்பு உயர்ந்த பிறப்புன்னு சொல்லலாம். ஆனால் அந்த பிறப்பில் என்னென்னு சொன்னால், சஃபரிங்கில் மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே நம்முடைய அறியாமையை எடுத்து நம்ம அறியாமைக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு அதை சரியாக நம்ம டீல் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை, அது இழுத்த இழுப்பு பாக்கு நம்ம போகிறோம்னு சொல்லி சொன்னால், கிட்டத்தட்ட வந்து என்னென்னு சொன்னால் அது ஒரு அனிமலிஸ்டிக்காக தான் நம்ம வாழ்ந்துடுறோன்னு அர்த்தம். நம்ம சரியான முறையில் நம்ம பண்ணுறது வந்து அது நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத நம்ம சரியாக தெரிஞ்சுக்கிடுறது முக்கியமானது. இப்போ இதுக்கு மனித பிறவி தான் சாத்தியமானது. இப்போ இது வந்து இப்போ இதை வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஏதோ ஒரு விளைவை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி. இப்போ உதாரணம் உங்களுக்கு தூக்கம் வரணுங்கிறதான் நோக்கம், ஒரு விளைவை ஏற்படுத்துறதுக்கு தானே, அதுக்கு என்ன முயற்சி? இல்லை அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்போ தூக்கம் வரலைங்கிற பிரச்சனை வேணும்னு சொல்லி சொன்னால், அந்த இது ஒரு பிரச்சனையாக இருந்தது, தூக்கம் வரலைங்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், அந்த தூக்கத்தை வரவழைக்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு பயிற்சிகளோ டெக்னிக்கோ ஏதோ ஃபாலோ பண்ணலாம். மற்றபடி நீங்கள் வந்து எதையோ ஒன்று பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும். எதையாவது ஒரு செயல் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு விளைவை எதிர்பார்த்து தான் நீங்கள் செய்வீங்க. சும்மா இருக்கிறதே உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எதையோ ஒரு வகையில் நீங்கள் எதையோ ஒன்று வரையில் எங்கேஜாக இருக்கிற விருப்பப்படுறீங்க. அது வந்து என்னென்னு சொன்னால், நீங்கள் சுதந்திரமாக இருக்கிற நிலையில் நேச்சுரலாக இருக்கிறதுன்னு சொன்னால் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஒரு நேச்சுரலாக இருக்கிறது உங்கள் இயல்பாக இருக்கிறது தான் நேச்சுரலான ஸ்டேட்டு. அந்த நேச்சுரலாக இருக்கிறது வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லி சொன்னாலே, போர் அடிக்கிறதுங்கிறது கூட அது ஒரு வகையான ஒரு மனோ இயக்கம் தான். அந்த மனோ இயக்கத்திலேருந்து நீங்கள் வேற ஒரு மனோ இயக்கத்துக்கு போகிறதுக்காக முயற்சி தான் அது.
அதனால் என்ன சொல்லிச்சுன்னா, இப்போ போர் அடிக்கிறதுமே கூட நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்கன்னா போர் அடிக்கிறதும் இல்லாமல் போயிடும். அது மொத்தத்தில் எல்லாமே ஃப்ளோயிங்கில் இருக்கணும். இது டோட்டலாக வந்து உங்களுடைய மனோ இயக்கங்கிறது வந்து அது ஒரு இயக்கம், அது எப்படி இல்லாமல் இயங்குது, அது இப்படி தான் இயங்கணும்னு சொல்லி நமக்கு எந்த நிர்பந்தமோ எந்த எதிர்பார்ப்புமோ வச்சுட்டு இருக்கிறதுனால தேவையில்லாத ஒரு நெருக்கடி தான் அங்கே ஏற்படுது. அதனால் அது எப்படி இயங்கினாலும் அது அப்படி அது எப்படினாலும் ஓகேன்னுட்டு சொல்கிற ஒரு தன்மையில் வந்துடும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அதை வந்து இது இப்படி இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு அதில் இணைக்கும் பொழுது, அப்போ அது போர் அடிக்காமல் இயங்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பை இணைச்சிடுறீங்க. இணைக்கிறனால சொன்னால் நீங்களே உங்களுடைய ஒரு பகுதியிலேருந்து நீங்கள் இருந்து நீங்களே ஒரு பகுதியாகவும், நீங்கள் நான்கிற ஒரு அம்சம் அதிலிருந்து வேறுபட்டுருக்கிற மாதிரியும், நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்கு எதையோ ஒன்று பண்ணணுங்கிற மாதிரியும், இப்போ இது என்ன பண்ணினாலும் உங்களை சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணாலும் அது தப்பு தான். நீங்கள் சூழ்நிலையை ஒரு சரி பண்ணணும்னு நினைங்க, அல்லது நீங்கள் வந்து ஒரு தூக்கமே வரலை, தூக்கம் வந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னால் நீங்கள் தூங்கினா நல்லா இருக்கும், பல விதமான சிந்தனைகள் ஓடிட்டுருக்கு, தூங்குறது பரவாயில்லன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு ஜபம் கூட பண்ணிக்கிடலாம், அல்லது தியானம் பண்ணலாம், என்னதே ஒன்றும் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ரெஸ்ட்டுக்கு போயிடலாம். அது ஒரு டெக்னிக் மாதிரி பயன்படுத்திக்கலாம். மற்றபடி என்னென்னு சொல்லி உங்களை நீங்கள் வெல்லணும், உங்களுடைய மனோ இயக்கம் வந்து இப்படி தான் இயங்கணும், இது இப்படி இயங்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களை நீங்களே வந்து சண்டை போடக்கூடாது. ஆமாம், எல்லாமே மனம்தான், அகத்தில் தான் வருது. அதாவது இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இது வந்து சைக்கலாஜிக்கலாக இருந்தாலும் ஃபிசிக்கலாகவும் கொஞ்சம் தொடர்பு இருக்குது. ஃபிசிக்கலாகவும் இருக்குது, சைக்கலாஜி ரெண்டும் சேர்ந்த மிக்சராக இருக்குது. இப்போ உதாரணமாக சிலவங்க வந்து ஒரு அடிக்ஷன்ஸில் இருக்கிறாங்க, ஒரு ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருக்குது, ஸ்மோக்கிங்கில் ஹேபிட்டில் இருக்குது, இந்த மாதிரிலாம் அடிக்ஷன்ஸ்லாம் இருக்கும் பொழுது அதை பார்த்துன்னு சொன்னால் ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஏற்படுது. அது ஒரு மனோ ரீதியான ஒரு எழுச்சி தான். அந்த மனோ ரீதியான எழுச்சிக்கு நாம் என்ன பண்ணிடுறோம், கான்சியஸாக நாமளே ஒரு அங்கீகாரம் கொடுத்துறோம். முதல்ல நாமளே அங்கீகாரம் கொடுத்துட்டு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, அது வேண்டாம்னு சொல்லி நாமளும் சொல்லணும், வேணுன்னு ஒரு நேரம் சொல்லணும், அப்புறம் வேண்டான்னு சொல்லணும். நாமளே வந்து டபுள் ஸ்டாண்ட் எடுத்துறோம். இப்போ மனோ ரீதியான ஒரு டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆயிடும். உண்மையிலே வேண்டான்னு சொன்னால் அது வேண்டான்ட்டு போயிடும். அது ஆனால் ஒரு கரையில் என்னென்னா வேணும்னே நினைக்கிறோம், இன்னொரு பக்கம் வேண்டான்னு நினைக்கிறோம். அதனால தான் நினச்சாலும் வேணும்னு நினச்ச உடனே நம்ம நெர்வஸ் சிஸ்டம்லாம் அதை டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம முதல்ல வந்து ஸ்மோக்கிங் பற்றி ஒரு ஸ்மோக்கிங்கே வேண்டானே விட்டுருக்குறோம். யாரோ ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுற பார்த்த உடனே நாமளும் ஸ்மோக் பண்ணுவோமான்னு நினச்சி நம்ம ஒரு எண்ணம் வந்த உடனேயே அதை நம்ம மனசை அங்கீகரிச்சுட்டு நம்ம ஸ்மோக் பண்ண நல்லா இருக்குமேன்னு சொல்லி நினச்ச உடனே பழையபடி நம்ம நெர்வஸ் சிஸ்டமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நெர்வஸ் சிஸ்டமாக வேலை செஞ்சோம்னா பழையபடி இந்த ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆகிடும். பழையபடி அதை நம்ம அது வேண்டான்னு சொல்லி நாமளே சப்ரஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி தான் போராட்டம் மாறிடும். முதல்ல சைக்கலாஜிக்கலாக இருக்குது, அப்புறம் ஃபிசிக்கலாகவும் மாறுது. அதில் வந்து நம்ம கொஞ்சம் அது என்ன பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் விடுபட்டுட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் ஃபிசிக்கலாகவும் விடுபடக்கூடிய வாய்ப்பு வரும். சைக்கலாஜிக்கலாக விடுபடுறதுன்னு சொல்லி சொன்னால் அந்த உணர்ச்சி நீங்கள் தப்பவே பண்ணினாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கில்ட்டி ஃபீலிங் இருக்கக்கூடாது. கில்ட்டி ஃபீலிங் இருந்ததுன்னு சொல்லி சொன்னாலே ஒரு அகப்போராட்டம் அங்கே வந்து ஃபார்ம் ஆயிடும். சூழ்நிலை நம்ம செய்ய வேண்டியது தப்பு தான், உதாரணம். ஆனால் அதே நேரத்தில் கில்ட்டி ஃபீலிங்கிறது வந்து சைக்கலாஜிக்கலாக அது வந்து நம்மளை பார்த்துச்சிடும். அதனால தான் நம்ம அந்த இதில் அந்த பாவ மன்னிப்புன்னு சொல்கிற காரணம்லாம் அதுதான். பாவ மன்னிப்புன்னு சொல்லும்பொழுது இந்த கில்ட்டி ஃபீலிங்கை க்ளோஸ் பண்ணுறது தான். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்டர்னலாக வந்து இது அரேஞ்ச் பண்ணுறது வந்து அது நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத நம்ம அறிவு நம்ம வந்து ஒத்துழைக்கும். நம்ம அறிவுபூர்வமான முடிவுக்கு வந்து இந்த மாதிரி அது வந்து என்னங்கன்னா, அறிவுபூர்வமாக ஒரு தீர்மானம் பண்ணிட்டோன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த அறிவுடைய அது ஏதோ ஒரு வகையில் அது நம்மளை சரியான இடத்துக்கு வழிக்கு கொண்டு போயிடும். கில்ட்டி ஃபீலிங்னு சொன்னாலே ஒரு போராட்டம் தான் வரும், போராட்டத்தினால ஜெயிக்க முடியாது. சரியாயிடும், சரியாயிடும். இப்போ இதுவுமே என்னன்னு சொல்லி சொன்னால், அது அதாவது சைக்கலாஜிக்கலாக பொறுத்தவரை எவ்ரி திங் இஸ் ஓகேங்கிற மாதிரி ஒரு அம்சத்தில் வந்தால் தான், நீங்கள் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டாக எடுத்தான்னு சொன்னால் ஒரு பேட் ஹேபிட் கூட தப்பு இல்லைங்கிற மாதிரி எடுத்தால் தான் நீங்கள் அந்த இதில் இருந்த கிரிப்பிலேருந்து விட முடியும். ஆனால் அதே நேரத்தில் அது ஃபிசிக்கலாக நான் அது அப்ரூவ் பண்ணுறோங்கிற அர்த்தம் வராது. ஆனால் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் வந்து எதுனாலும் ஓகேங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் வந்தால் தான் அதுக்கு அந்த அந்த உண்மையான மையப்புள்ளியிலேருந்து நீங்கள் விலக முடியும். இல்லைன்னா அந்த மையப்புள்ளியிலே மாட்டிக்கிட்டு நடக்க வேண்டியது. அந்த மாதிரி
பாகுபாடு இல்லாம என்ன தோணும் போதே அது செயலா மாறி இருந்தது, ஒரு கேப் கூட இல்லாம. அப்போ அந்த இடத்துல திருப்பியும் வந்து இன்னைக்கு நடந்தாலும் இப்படிதான் நடந்துட்டு, அதனால திருப்பியா ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு எடுத்துட்டு போறது. ஆமாம், அது நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாத அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு, ஆனால் அது இப்போ உதாரணமாக அவங்களுக்கு ஒரு கோபம் வந்துடுது, கோபத்தில் அடுத்த வர திட்டிடுறீங்க. இப்போ இதுன்னு சொல்லி சொன்னால் இப்போ இது வந்து உங்களை மட்டும் பாதிக்காத அப்படியே அடுத்தவங்களையும் பாதிச்சிருது. இப்போ அதுக்காக நீங்கள் வந்து கோபப்பட்டது தப்பு தான். இது நீங்கள் அதை வந்து என்ன சொன்னால் அதுக்காக வந்து நீங்கள் அடுத்தாப்பில் நீங்கள் கோபப்படாமல் இருக்கு பார்த்துக்கிடுறதுக்குள்ள இதை முயற்சி பண்ணலாம். ஆனால் உங்களுக்குள்ள கோபமே வராமல் பார்த்துக்கிடணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறதுக்கு வேண்டியதில்லை. நீங்கள் அதை கில்ட்டியாக நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஆனால் இருந்தாலும் தப்பை நம்ம திருத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அந்த மாதிரி அதை எடுத்துக்கலாம்.